cookies. In today's class, let's learn the difference between used to and be used to. Used to அப்படினு பாத்தீங்கன்னா I used to wait for my friend அப்படினு சொல்றானா நான் வந்து ஒரு காலத்துல once but not now னு அர்த்தம். முன்னாடி எல்லாம் செஞ்சிட்டு இருந்த ஒரு ஹாபிட் இப்ப செய்யிறது இல்ல அப்படினு சொல்றதுக்கு தான் அந்த used to அப்படிங்கறத யூஸ் பண்றோம். I used to wait for my friend அப்படினா நான் முன்னாடி எல்லாம் என் friendகாக வெயிட் பண்ணுவேன். இப்பலாம் வெயிட் பண்றது இல்ல அப்படிங்கற பொருள். இப்போ be used to னா அந்த be அப்படியே எடுத்துக்க கூடாது. be forms am is are was were அததான் நம்ம இங்க be used to னு சொல்றோம். I am used to waiting for my friend அப்படினா நான் என் friendகாக காத்திருப்பது என்பது என்னோட ஒரு continual habit ஆயிடுச்சு. அது ஒரு தொடர் செயலா ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் டெய்லி வெயிட் பண்ணி என் friend கூட தான் போவேன் அப்படினு சொல்றதுதான் be used to. அதுக்காக யூஸ் பண்றது. So used to அப்படினா once but not now. முன்ன செஞ்சிருந்த ஒரு செயல் இப்ப செய்யிறது இல்ல. இது வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல். So I used to eat non veg. வேற இப்ப used to இல்லாம use மட்டும் நம்ம present tenseல யூஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்வோம்? I use a N95 mask. I use an N95 mask சொல்லும்போது நான் வந்து N95 mask தான் உபயோகப்படுத்துறேன். I use a Samsung mobile. இப்போ நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ யூஸ் பண்ணல அப்படினு சொல்றோம் அப்படினா I used to use Samsung mobile but now I use Redmi K20 Pro. So அந்த மாதிரி டிஃபரன்ஸ். So எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I used to eat non veg அப்படினு சொன்னா நான் முன்னாடி எல்லாம் non veg சாப்பிட்டு இருந்தேன் இப்போ நான் சாப்பிடுறது இல்ல அப்படிங்கற பொருள். So I used to drink coffee. I used to drink coffee னா நான் முன்னாடி எல்லாம் காபி குடிச்சிட்டு இருந்தேன். Now I have stopped drinking coffee. He used to do yoga regularly. முன்னாடி எல்லாம் அவன் யோகா வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் பண்றது இல்ல அப்படிங்கற பொருள். சோ இந்த மாதிரி used to இந்த இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வந்ததனால பக்கத்துல ஏதா ஒரு நவுன் வந்துரும். I used to eat non veg. சோ இந்த இன்ஃபினிட்டிவ் வரும்போது நம்ம பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம். eat drink ரூட் வெர்ப் தான் யூஸ் பண்றோம். eat drink do go play beat அந்த மாதிரி ரைட். ஆனா I am used to போடும்போது நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த used to இங்க வந்து ஆக்ஸிலரி வெர்ப் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து அந்த be form verb யூஸ் பண்றோம் இல்லையா am is are was were-லாம் அது மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த preposition to க்கு பக்கத்துல நம்ம gerund யூஸ் பண்ணோம். that is ing verb யூஸ் பண்ணோம். ஆனா இங்க வந்து யூஸ் பண்ணும்போது to க்கு பக்கத்துல இது infinitive நம்ம base verb யூஸ் பண்றோம். சோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுனா once but not now. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுனா used to பக்கத்துல ing verb வந்ததுனா அது வந்து கண்டினியூவல் ஹாபிட் இல்ல கண்டினியூவல் ஹாபிட்டா இல்லாமல் இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் ஷி யூஸ்ட் டு கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. ஷி யூஸ்ட் டு கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே அப்படினு சொல்லும்போது அவங்க வந்து இப்போ அம்மா வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமைனா கோயில் போவாங்க. இப்ப போறது இல்ல டியூ டு கொரோனா வைரஸ். சோ அதுதான் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க இப்ப போறது இல்ல. மை சன் யூஸ்ட் டு ப்ளே பப்ஜி பட் நவ ஹி ரீட்ஸ் நாவல்ஸ் அப்படினா முன்னாடி எல்லாம் என் சன் வந்து பப்ஜி விளையாடிட்டே இருப்பான் ஆனா இப்போ வந்து விளையாடுறது இல்ல. ஹி ஹஸ் ஸ்டாப்ட் பிளேயிங் PUBG ஹி ஹஸ் ஸ்டார்டட் ரீடிங் நாவல்ஸ் அப்படிங்கற அர்த்தம். அதுவே இங்க நெவர் போட்டேன்னு வெச்சுக்கோங்க நெகட்டிவ் மீனிங் ஆப்போசிட் மீனிங் ஆயிடும். ஐ நெவர் யூஸ்ட் டு பீட் மை children. ஐ நெவர் யூஸ்ட் டு பீட் மை children னா நான் என்னோட பிள்ளைகளை என்னோட மாணவர்களை குழந்தைகளை அடித்ததே இல்லை. ஐ நெவர் யூஸ்ட் டு பீட் மை children. ஆனா இப்போ இன்னைக்கு நான் அடிச்சிட்டேன் அப்படினு சொல்ற ஆப்போசிட் மீனிங். இந்த மாதிரி நெவர் ஒன்னு போட்டுட்டோம்னா நெகட்டிவ் மீனிங் ஆயிடும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணோம். சோ ஐ நெவர் போட்டேனா நெகட்டிவ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கண்டினியூவல் ஹாபிட் ஐ அம் யூஸ்ட் டு வர்க்கிங் லேட். ஐ அம் யூஸ்ட் டு வர்க்கிங் லேட் அப்படினு சொன்னோம்னா எனக்கு வந்து லேட்டா வர்க் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. ஐ அம் யூஸ்ட் டு இட் அப்படினா எனக்கு அது பழகிடுச்சு எனக்கு ஒண்ணு அது ப்ராப்ளமா தெரியல. ஐ அம் யூஸ்ட் டு வர்க்கிங் லேட். சோ இந்த ப்ரபோசிஷன் பக்கத்துல ing verb யூஸ் பண்றோம். இங்க வந்து be form verb யூஸ் பண்ணிருக்கோம். ஹி இஸ் நாட் யூஸ்ட் டு கெட்டிங் அப் early. He is not used to getting up early. Na avanukku adhigaalaiyila elundhu palakame illa seekrama endirchi avanukku palakame illa. Not potta negative meaning vandrom. Students are used to walking 3 kilometers to school. Students are used to walking 3 kilometers to school appdin solrana maanavargal deno school ku poradhukku 3 kilometer nadandhu avangalukku palagi poiduchu avangalukku adhu or periya issue ave theriyala avangalukku palagi poiduchu. Are not used to walking na நாட் போட்டோம்னா நெகட்டிவ் மீனிங் ஆயிடும். அவங்களுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் எல்லாம் நடந்து பழக்கம் இல்ல அதனால இப்ப நடந்து கால் வலிக்குது அப்படின்னு அர்த்தம். சோ நாட் போட்டா நெகட்டிவ் மீனிங். ஐ எம் நாட் யூஸ் டு லிசனிங் டு மியூசிக் வைல் ஐ குக். நான் சமைக்கும் பொழுது எனக்கு மியூசிக் கேட்டு பழக்கம் இல்ல அந்த மாதிரி நான் பழகினோம்னா எனக்கு சமையல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. உப்பு போட்டேனா உப்பு போடலையா ஞாபகம் இருக்காது.
அதனால ஐ எம் நாட் யூஸ் டு லிசனிங் டு மியூசிக் வைல் ஐ குக் தே ஆர் யூஸ் டு ட்ரிங்கிங் வார்ம் வாட்டர் வித் ஹனி லெமன் எவ்ரி மார்னிங் தே ஆர் யூஸ் டு ட்ரிங்கிங் அப்படின்னா அவங்க காலையில வந்து ஹாட் வாட்டர்ல ஹனி லெமன் போட்டு குடிக்கிறது அவங்களுக்கு பழகிடுச்சு டெய்லி மார்னிங் எவ்ரி மார்னிங் அதுதான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்றேன் நெகட்டிவ்ல சொல்றோம்னா ஹி இஸ் நாட் யூஸ் டு ஸ்பீக்கிங் இன் பப்ளிக் மீட்டிங் என்னப்பா அவனை போய் மீட்டிங்ல பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க அவனுக்கு பப்ளிக் மீட்டிங்லாம் பேசி பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்றோம்னா ஹி இஸ் நாட் யூஸ் டு ஸ்பீக்கிங் இன் பப்ளிக் மீட்டிங் ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் யூஸ் டு அண்ட் பி யூஸ் டு யூஸ் டு யூஸ் பண்ணும்போது ஒரு காலத்தை செஞ்சிட்டு இருந்தோம் இப்போ செய்யலை அப்படின்னு அர்த்தம் பி யூஸ் டு சொல்லும்போது அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஹேபிட் பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் இது பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் வரும் இது எல்லா டென்ஸ்லயும் நாம யூஸ் பண்ண முடியும் இது இன்ஃபினிட்டிவ் வெர்ப் இங்க ஜெரண்ட் தேங்க்யூ